மார்ச் மாதம் நடக்க போகிற அகாடமி அவார்ட்ஸோட ஆஸ்கார் நாமினேஷன் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வருஷத்தில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன அவதார் வே ஆஃப் வாட்டர் படத்துலேருந்தே ஃபஸ்ட்டு போயிடுவோம். அந்த படத்துக்கு வந்து 4 நாமினேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெஸ்ட் பிக்சர்ன்ற கேட்டகரியில் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெஸ்ட் சவுண்டு அண்ட் அதே மாதிரி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்ற கேட்டகரியிலையுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா முக்கியமாக பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்ற கேட்டகரியில் மெயினாக நாமினேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சால் அதான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வேறு இதுக்கப்புறமா மார்வலுக்குள்ள அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட வந்த வக்கான ஃபாரவரை பார்ப்போம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த டிச்சாலாவோட அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ன்ற கேரக்டரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரிக்கு கேரக்டர்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. வேறு அதுக்கப்புறமா வழக்கம் போல் பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லையுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி மார்வலில் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருந்தது தான். ஆனால் பிளாக் பேந்தர் படத்தில் முடிஞ்ச அளவுக்கு தரமாக தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பெஸ்ட்டு ஒரிஜினல் சாங்கு, அதுக்கப்புறமா மெயினாக பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனிங்க்கும் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப்புக்கும் மொத்தம் 5 அவார்ட் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன பிளாக் பேந்தர் 1 படமே கிட்டத்தட்ட 3 ஆஸ்கார் நாமினேஷன் அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த வாட்டியுமே அதே மாதிரி 3 அவார்டு வாங்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேலை அடுத்து டாம் க்ரூஸ் நடித்த டாப் கன் மேவரிக். இந்த படத்துக்கு வந்து எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, ஆனால் போய் பார்க்கும்போது படம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்துக்கு டோட்டலாக 6 நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பெஸ்ட் பிக்சர், அதுக்கப்புறமா பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங், அப்புறம் சாங்கு அண்ட் சவுண்டு 2 அவார்டுமே, அப்புறம் பெஸ்ட்டு அடாப்டட் ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் கடைசியாக பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதுக்குமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆன் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃபால்ட். இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக 9 அவார்ட்ஸ் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த படம் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறமா எவ்ரி திங் எவ்ரி வேர் ஆல் அட் ஒன்ஸ். இந்த படம் வந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே செம்மையான படம் தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை விட மல்டிவர்ஸ் இந்த படத்தில் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக 11 அவார்ட்ஸ் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல இந்த படம் தான் அதிகமாக நாமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக சொல்லணுன்னா இந்த படத்தில் லீட் ஆக்ட்ரஸ் அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டருக்குமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு வந்து 2 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெயினாக பெஸ்ட் டைரக்ஷன் அவார்டுக்குமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அனாதி ஆர்மஸ் நடித்த பிளாண்டுன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். மேலின் மோன்ரோவோட லைஃபை வந்து இந்த படமாக எடுத்திருப்பாங்க. அதில் அந்த படத்தில் வந்து பெஸ்ட் லீட் ஆக்ட்ரஸ்ன்ற கேட்டகரியில் அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் இருக்குது. அடுத்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கேட்டகரி பெஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர் ஃபிலிம். இந்த கேட்டகரியில் இந்த வாட்டி வந்து பிக்சாரோட டேர்னிங் லெட் இருக்குது, அப்புறமா பினோக்கியோவும் இருக்குது. டிஸ்னி எடுத்த பினோக்கியோன்னு நினச்சிக்காதீங்க, நான் எந்த படத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புஷ் அண்ட் பூட்ஸ் படமும் இருக்குது. ஃபைனலாக வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் படத்தை பற்றி பேசவே இல்லை. வேலை இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக 3 அவார்ட்ஸ் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறமா பெஸ்ட்டு சவுண்ட், அப்புறம் கடைசியாக பெஸ்ட்டு மேக்கப் அண்ட் ஹேர் டிசைனிங். இப்போ வீடியோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸோட லிஸ்ட்டையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் படிச்சு பாருங்கள். அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னத்தை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இல்லை டேரக்டர் யாராக இருக்காங்கன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மொத்தம் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லிட்டு போங்க.